வணக்கம் வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்கள். நான் பேசுறத மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ரெண்டே ஒரு கேக்குது. எஸ் தமிழ் உங்களில் ஒரு நேர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழ் அழகன் பேசுறேன். எஸ் ரொம்ப ஸ்பெஷலான லைவ் தான் இது. நாளையோட ஜூன் 14th சுஷாந்த் நம்மளை விட்டு போய் ஒரு வருஷம் ஆக போதும். அண்ட் எஸ் சித்து ஃபேன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் நான். அண்ட் கமெண்ட் செக்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லேட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், என் கூட பேசி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம். அண்ட் நாளைக்கு ரொம்ப மோஸ்டாக நிறைய விஷயங்கள் நடக்க போது, நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸ்பெஷலாக சுஷாந்தை பற்றி, சித்ராவை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் பற்றி மட்டும் கிடையாது, ஸ்ரீதேவி, ஜியா கான், தீஷா சலியன், அதாவது ஜஸ்டிஸ் கிடைக்காம இந்த உலகத்தை விட்டு போன அத்தனை பேர் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். எஸ் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். ஸோ அது நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நேற்று இன்றைக்கெல்லாம் போன வருஷம் சுஷாந்த் உயிரோடு இருந்தார். ஸோ அந்த அந்த வருத்தங்கள்லாம் இருந்து இருக்க தான் செஞ்சுது. ஸோ நிறைய விஷயங்கள் நாளைக்கு இருக்க போது தெரியும் உங்களுக்கு. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அன்அஃபீஷியலாக நாமும் உலக சாதனை அப்படின்ற வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத உங்க முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். கொரியன் சைட்ல தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த ரெக்கார்டை நாம பிரேக் பண்ணிட்டோம் அன்அஃபிஷியலா. ஸோ நாளைக்கு இல்லை நாளானைக்கு நம்ம ஸ்ட்ரீம் முடிய போகுது இந்த வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரிவ்யூலாம் போயிட்டு நம்மளுக்கு அஃபிஷியலா வந்துட்டு சர்டிபிகேட்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட நான் வந்து இது பண்றேன், கொடுக்குறேன். எஸ் உலக சாதனை பட்டியலில் நம்ம பெருமை இடம்பட போது அந்த பெருமை உங்கள் எல்லாருக்குமே அந்த பங்கு இருக்குது, உங்களுக்கும் அந்த ஒரு பெருமை சேரும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எஸ் சுஷாந்த் ஃபேன்ஸ், தோஸ் ஹூ டோன்ட் நோ த தமிழ் லாங்குவேஜ், தோஸ் ஆர் வாட்சிங் நவ், டுமாரோ இஸ் அ பிக் டே ஃபார் அஸ். இட்ஸ் பீன் அ ஒன் இயர் ஃபார் சுஷாந்த். வி ஆர் கோயிங் டு டூ மோர் லாட் அண்ட் மோர் திங்ஸ். வி ஆர் பிளானிங் ஃபார் அ லாட். டுமாரோ we are going to do a special for Sushant and Chitra. Yes, special there is a lot of thing going to happen. So you just whenever you you got a time, whenever you are in a free, you just visit Varun Kapoor YouTube channel. Our live stream 24/7 will be on, so you can watch us and you can support us anytime. Tomorrow a lot of people with a lot of talent us will be exposing. ஸோ தட்ஸ் இட். நாளைக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் சுஷாந்துக்கும் சித்ராக்கும் சேர்த்து. அண்ட் பத்மாம்மா, எஸ் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ பத்மாம்மாவுக்கு ஒரு பெரிய லவ். இதுக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி அது உருவாச்சு, என்ன நடந்துச்சு, அது பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருந்தது, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஸ்ட்ரீம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த இன்னும் ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம். எஸ் நாளைக்கு சுஷாந்துக்கும் சித்துக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சுஷாந்துக்கு ஒரு ஸ்டாச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து நம்ம லைவ் முடியும் போது அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. எஸ் அந்த ஒரு ஸ்டாச்சுவோட கம்ப்ளீஷன் நாளைக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்டாச்சு சுஷாந்த் வீட்டுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதும். அண்டு அந்த உலக சாதனை பட்டியல் லிஸ்டில் நம்ம பங்கேற்றவங்க மட்டும் கிடையாது, நம்ம இதில் உழைச்சவங்கன்றது மட்டும் கிடையாது, ஜஸ்டிஸ் யாருக்கெல்லாம் குரல் கொடுத்தோமோ அவங்களோட பேரும் இரும்பலும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ சுஷாந்த் சித்ரா நேம்ஸ் எல்லாம் இருக்கும், அது சும்மா விட போகிறது கிடையாது, அதுக்கும் நிறைய மரியாதைகள்லாம் செலுத்த வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் இந்த ஒரு 13 நாட்கள் கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த வழிகள், அண்ட் வழிகள் ரெண்டுமே அவ்வளோ பெரிய அடிகள் இல்லைனாலும் சிறு சிறு காயங்களுடன் கடந்து வந்த பாதைகள், அவ்வளோ அருமையான பாதை, அவ்வளோ அனுபவத்தை கொடுத்த ஒரு பாதை அப்படிங்கிறத சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டு வி கெயின்ட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஈவன் தோ வி ஃபேஸ்ட் மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மெனி ஸ்ட்ரகிள்ஸ், மெனி ப்ராப்ளம்ஸ் அண்ட் மெனி டஃப் சுச்சுவேஷன்ஸ், வி நெவர் கிவ் அப், வி ஸ்டுட். எஸ் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும்
டக்குன்னு ஸ்க்ரீன் வழி வந்து உட்காந்துன்னு சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் வந்து உட்காந்தோம். அதுதான் அந்த ஒரு யூனிட்டி, அந்த ஒரு மோர் பவர். ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா. வணக்கம் 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 சிஸ். எஸ் நாளைக்கு சுஷாந்த் நம்மளை விட்டு போய் 14 நாள் ஆகுது. இது சும்மா கிடையாது, ஒரு ஜஸ்டிஸ்க்காக உலக அளவில் எல்லாரும் ஒன்று கூர்ந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், உலக சாதனை வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிறத படைச்சிருக்கும். இது கண்டிப்பாக ஒரு சொல்லுவாங்களே, இது வந்துட்டு ஒரு வரலாறாக இருக்கும், ஒரு புரட்சியாக இருக்கும், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ எஸ் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக எழுந்து நிக்கலை, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னா நாளைக்கு இது நம்மளுக்கே வந்து சேரும். ஸோ அதுக்குண்டான ஒரு முயற்சி தான் இது. கண்டிப்பாக இதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகங்களில் மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக நம்மளுக்கு இதுக்கு ஒரு பலன் கிடைக்கும், அதையும் இந்த இடத்துல நான் முன் வச்சுக்கிறேன். ஸோ வியூவர்ஸ் ஏன்னா நாங்கள் 24 hours இருக்கோம், பிஎன்சி ஒர்க் பண்ணுறோன்றது வேற. வியூவர்ஸ் மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்களோட சப்போர்ட், அவங்களும் 24 hours. சில பேர் வீட்டில் ஒய்ஃபை இருக்கும், ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. ஒரு சில பேர் வீட்டில் வந்துட்டு ஒரு 1.5 GB இல்லை 2 GB தான் டேட்டா இருக்கும், அதை வச்சுக்கிட்டும் அவங்க வந்து கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான், அது வந்துட்டு வெரி ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ். ஸோ ஹாப்பி ஃபார் யூ தமிழ் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி. ஓ மை காட், இஸ் இட் எல்லா பெருமையும் நம்ம ஃபேமிலி, நம்ம சப்போர்ட் அவங்களுக்கு தான், அவங்க கொடுத்து உற்சாகம் தான். எனக்கு இங்கிலீஷ் வந்துட்டு தெரியும், ஓகேவா, அதாவது பேசுகிறவங்கள புரிஞ்சுக்க தெரியும், பதில் சொல்ல தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு நான் மடமடமடமடம் தமிழில் உக்காந்துன்னா விடிய விடிய என்ன வேணால் பேசுவேன், அந்த மாதிரி நான் இங்கிலீஷில் பேசுனது கிடையாது. ஐ நெவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி த்ரூ அவுட் த லாங் டைம். ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன் மை லைஃப் எவர் ஃபர்ஸ்ட் இன் மை லைஃப் This is the first stream I'm doing with a full package of a big duration. I'm speaking with an English. Basically, we are in a huge platform that is a common platform. Only few are Tamilans only watching. So beyond that, many Hindi peoples, many English peoples are there. So they doesn't understand our languages. So... only okay lady boss vandirukanga avangitta pesi mudichitamma match machine la pesuvom lady boss vanakkam vanakkam attadi solunga lady boss neenga pesi mudichirunga na pesen apuram eppadi eduthone apdi solla mudiyudhu edho neenga poiittu irukkumbodhu flow la na vanda edhu paravaala poiitte irukkumbodhu vandhone takkinu kaiya thooki stage thooki en kaiyila kudutha mari aachu நீங்க போயிட்டே இருங்க, ஃப்ளோல நான் வரேன். ஓகே 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 வெல் சிட் தி வாய்ஸிங் ஃபார் தி ரைட் கோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஷுட் நெவர் டன் வி நெட் எஸ் ஷுட் டன் எஸ் பியூட்டிஃபுல் கரெக்டா சொன்னீங்க. எஸ் கிள தமிழ் இங்கிலீஷ் ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஃபார் பெட்டர் ஆத்தாடி தமிழ் பேபி சை குட்ஸ் டு யூ தமிழ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் அ லாட் தேங்க்ஸ் அ லாட் எஸ் இங்கிலீஷ் அதை நான் சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம வந்துட்டு வைல் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் மை ஸ்கூல் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் பிகாஸ் த ரீசன் பேசிக்கலி ஐ ஸ்டடிட் இன் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் குட் அண்ட் ஃபேமஸ் நோ குட் ஒன்லி ஃபேமஸ் அண்ட் ஃபேமஸ் ஸ்கூல் தே டீச்சர் டிட் நாட் taught me how I should speak English, how I should be improved and fluent in English. They taught me only this is a past tense, this is a present tense, this is a future tense, this is a grammar, this is a story, this is a lesson, this is a question, this is an answer. So we learnt only technically, we used to read and we used to vomit. So this is a way only I learnt English. So I did not learn to properly in my school, even though in my college. So, but I will be so confident. I want to be in confident if someone is speaking in English, someone is asking me in English, interacting me in English, I should be in confident that I can answer him. I can answer them. Okay. Many Tamilans will have a fear that they can't speak in English because they don't know how to speak, how to handle it. So I want to break that.
So I decided I want to break that even Tamilan can speak English in a global platform. And I think I did my best and I given my best. So இதுதான் ஒரு தமிழனால இங்கிலீஷ் பேச முடியும் அந்த இடத்துல நிற்க முடியும். ஏன்னா எனக்கு நம்மளோட போகிற பாதையில் சாதிக்கிறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப அது கர்வமாக நான் சொல்லுவேன். நான் எனக்கு அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும், இறங்கிடலாண்டா, பண்ணலாம், ட்ரை பண்ணலாண்டா, முயற்சி பண்ணலாண்டா. முயற்சி பண்ணாமல் தோற்று போகிறதுங்கிற வேற, முயற்சி பண்ணாமலே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அதோட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணுவோம், அது நல்லா வருதோ நல்லா வரலையோ முயற்சி பண்ணணும், அதுதான் இங்கே விஷயம். அதை நான் பண்ணினேன். அதுக்கு பின்னாடி எனக்கு பூஸ்டப்பா புஷ்அப் கொடுத்தது ராணியக்கா, யாஷினா, கிருஷ்ணா அண்ணா, ஜிகே, காவியால இருந்து அப்பா, கோவைப்பால இருந்து, துர்கம்மால இருந்து, அமிர்த் கோட்டிலேருந்து, லேடி பாஸ்ல இருந்து, அப்புறம் நம்மளோட வருண் பிரதர்லேருந்து, அந்த பிளானலிஸ்ட்ல இருந்து அத்தனை பேரும். வருண் பிரதரு அவரோட, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு சொல்லும்போது யூஆர் குட் பண்ற, நம்மளுக்கு ஒரு நல்ல விதமா ரெஸ்பெக்ட் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கல்ல, எனக்கு அது அது எனக்கு ஓகே ஓகே டன். தமிழ் ஓகே, நீ இங்கிலீஷ் ரொம்ப கேவலமாலாம் பேசலை, டீசெண்டாக ஓரளவுக்கு ஓகேவாக பேசுகிற. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ லவ்பிள் ஃபார் தட் அட் எனி டைம். அண்ட் யாராவது என் கூட ஜாயின் பண்ணி பேச தமிழ் சொல்லுங்க ஜெலி பாஸ். தமிழ் உங்களோட இங்கிலீஷ் வந்து பேட் நீ யார் சொன்னாலுமே அவங்களுக்கு நிஜமாலுமே காது கேட்கல. ஸோ யூ ஸ்பீக் வெரி குட் இங்கிலீஷ் மேன், வெரி குட் இங்கிலீஷ். ஆக்சுவலி பட் நம்ம இந்தியன்ஸ்னால முடியாதுன்னு ஒன்றும் இல்லை தெரியுமா, நம்ம ட்ரை பண்ணால் நம்மளால முடியும். நம்ம இப்போ இப்போ எப்படி சொல்றது, நம்ம நம்ம நினைச்சா இந்த உலகத்தையே ஆளலாம், அந்த அளவுக்கு பவர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பட் நோபடி ட்ரைஸ், யாருமே ட்ரை பண்ணதில்ல. ஸோ பிகாஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தமிழர்கள் நம்ம தமிழர்களுக்காக பேசிய வாசி தான் உங்களோட இங்கிலீஷ் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ சின்ஸ் நீங்கள் வருண் கபூர் ப்ரோ அவரோட சேனல்ல போன வசி, யூ யூ எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு சான்ஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், அவ்வளவுதான். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இங்கிலீஷ் செஞ்சு பேசிக்கிட்டே இருந்திருந்தா ஸோ அது நார்மலாவே ஆயிருக்கும்ல, அது புதுசா தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ 14 டேஸ் வாட் அ வெரி பிக் மிராக்கல் மேன், யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், வாவ் இங்கிலீஷ் தமிழ் பேசி பியோர் தமிழ் பேசி தமிழ் கே நான் கேட்டு அவ்வளவு நல்லா இருந்தது. பட் இங்கிலீஷ் சூப்பர், நிஜமாலுமே சூப்பர். ஸோ இதுதான் நான் எப்படி சொல்றது, இந்த 14 டேஸ் வந்து தமிழுக்கு ஒரு பிக் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, தமிழ் இட்ஸ் எ வெரி பிக் ஸ்டார்டிங் பாயிண்ட். யாரெல்லாம் உங்களை பத்தி என்ன பேசினாலும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எஸ், யாரெல்லாம் உங்களை பத்தி என்ன பேசினாலும் அதெல்லாம் ஓரமா தூக்கி போட்டு என்னால முடியும்னு சொல்லிட்டு முன்னுக்கு வந்தீங்களே, திஸ் இஸ் வாட் யூ ஆர், இதுதான் நீங்க, திஸ் இஸ் வாட் யூ ஆர். ஸோ இதுதான், இது வந்து இப்படி ஸ்டாப் பண்ண முடியாது. இது வந்து இப்ப இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது லைக் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நிறைய வாட்டி தமிழ் தமிழ்லயே நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்க வாயால, பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும் போது யூ யூஸ் இட் இன் அ வெரி யூஸ்ஃபுல் வே. வெரி எப்படி சொல்றது, ஒரு ஒரு கோல்டன் முட்டை கடிச்சா எவ்வளோ அழகா அடை காத்துக்குவாங்க, அந்த மாதிரி நீங்க அவ்வளவு நல்லா அந்த அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, ரியலி குட். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, யாரெல்லாம் நம்மளை தாழ்த்தி பேசியிருந்தாலும் நம்ம கூட இருந்து நம்மள யாரெல்லாம் எது வேணாலும் பண்ணியிருந்தாலும் யூ ப்ரூவ் இட், யூ கேன் டூ இட். அண்ட் இது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு வெறும் ஒரு பிகினிங் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கெல்லாம் உங்களால என்ன செய்ய முடியும்னு நீங்க காட்ட போறீங்க. ஸோ நிஜமானுமே ரொம்ப ப்ரௌடா இருக்கு நீங்க வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல, நீங்க துபாய் தமிழ்நாடு, ஈவன் ஒரு இந்தியனா ஒரு கோரியன் பீப்புள் இருந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படி சொல்லும் போது அவனையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டோண்டா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஒரு சிஸ்டரா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இதுதான் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் சொல்லுவோம்ல, நம்மளால நம்ம நம்ம இல்லாட்டினாலும் நம்ம கூட உள்ளவங்க இருக்கும் போது அது ஒரு தனி ஃபீலா இருக்கும். டி என் கூட்டாளி செய்யறான்டா, அவங்க என் அண்ணன் செய்யறாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீல் வந்துட்டு யூ கைஸ் கேவ் அஸ். ஸோ இது வந்து நீங்க அப்படி சொல்றது வி டிட் இட். இப்ப நம்ம எப்படி சொல்றது, வா வாட் அ என்ட்ரி மேன். ஸோ இது வந்து இது இந்த ப்ரவுட் மூமெண்ட்ஸ் வந்து இப்ப நீங்க தனியா செலிப்ரேட் பண்ணா அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபீல் கிடைக்காது. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணும் போது தான் அந்த ஒரு கெத்து அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும்ல. ஸோ இதுதான்
இது ஒரு தமிழனால எதை நினைச்சாலும் நம்ம தமிழன்டா அப்படி சொல்லும் போது நம்ம நினைச்சா எவ்வளவு தூரம் வேணாலும் போலான்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள். ஸோ யூ கைஸ் பீன் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ ரியலி ப்ரவுட், ஐ ரியலி என் எப்படி சொல்றது அது வார்த்தையே இல்லை, அதை சொல்ல முடியாது. சீக்கிரம் செல்ஃபி எடுத்து அனுப்புங்களா நம்மளுக்கு, அதை பார்க்கணும் போல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இதுதான் எங்களோட லேடி பாஸ், எங்களோட நட்பு. எப்பயாவது தான் பேச எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், பேசுவோம். பட் பேசும்போது கருத்துள்ள டக்குன்னு நீட்டா பேசிட்டு போயிடுவாங்க. தெரியும் லேடி பாஸோட சுச்சுவேஷன் எங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஈவன்தோ அப்படிலாம் இருந்தும் எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டு. ஸோ அதுதான் அந்த ஒரு ஆதரவு தான், அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் லேடி பாஸ் சொல்ற அந்த ஒரு வார்த்தைகள். ஸோ பியூட்டிஃபுல் லேடி பாஸ், தேங்க்ஸ் அலாட். கண்டிப்பா கூடிய விரைவில் போட்டோ வந்து சேரும். என்ன திடீர்னு எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? நீங்க பேசணும் தான், ஸ்டே ஃப்ளோர் உங்க கையில குடுக்கலன்னு தான். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வெளியே போனீங்கன்னா கண்டிப்பா பவர் பேங்கோட போங்க. ஸ்ரீபி அடி அடிச்சு துரட்டிருச்சு. கொஞ்ச நேரத்துல நானே வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவு வேகமா வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளவு வேகமா வந்துட்டு தான் சார்ஜ் போட்டேன். இப்போ ஒரு 19% தான் சார்ஜ் ஆயிருக்கு. ஏன்னா வந்து ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். ஏன்னா வந்து ஃபோன்ல லாகின் பண்ணும் போது ஸ்ட்ரீமியர் பேட்டரி வந்து செம்ம ட்ரெயின் ஆயிருச்சு. சூ டிசப்பாயிண்டட். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து என்னை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ ஐசேக் எங்க போயிட்டான், ஐயோ ஐசேக் எங்க போயிட்டான் அப்படின்னு. பட் எனிவி, ஜஸ்ட் ஒரு குயிக் ஒன். ஒன்னு விஷயம், ஒரு விஷயம், நம்மளுக்கு அடுத்தவங்க மொழி தெரியலன்னு கவலைப்படுறது ஒண்ணு, அது எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு நம்ம தமிழ் தெரியலையே. உனக்கு தமிழ் தெரியுதுன்னா ஓகே, அவனுக்கு ஆங்கிலம் தெரியலனா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுது, தமிழ் தெரியல. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நான் வந்து உன்னை வந்து யாரையும் இங்கே குறை சொல்லலை. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆங்கிலம்ங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அ நாலேஜ். அதை வந்து அது மொழி மட்டும்தான் இருந்தால் அறிவு சார்ந்த விஷயம் இல்லைங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்த்துக்கிட்டவங்க எல்லாரும் தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு ஒரு மொழி தெரியலன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம நில வந்து கடந்து போக முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லுவாங்க. தமிழர்கள் மட்டும்தான் எந்த பூமியில கால் வச்சாலும் அவங்க நில வந்து அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ முடியும். அது வந்து அது நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். தமிழர்கள் இல்லாத பூமிய ஒண்ணு சொல்லுங்க, தமிழர்கள் இல்லாத நிலத்தை ஒண்ணு சொல்லுங்க, எங்கேயுமே தமிழர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க அந்த மொழியும் கத்துக்குவாங்க. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்பதான் நம்ம தமிழர்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்துக்க முடியக்கூடிய சூழ்நிலை, அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம எங்கேயும் போயிட்டு நம்ம போட்டி போட மாட்டோம். பழமையான மொழி தமிழ் மொழின்னு வந்து எல்லா மொழிக்காரர்களும் எல்லா இனத்தவர்களும் வந்து சொல்லுவாங்க பழமையான மொழியை. எஸ் That's included. Isaac. Thank you so much, Dorothy, Stephen. Because I know you are a very good sister. That எனக்கு வந்து பெருமையா இருக்கும். நீங்க we are watching us. நீங்க வந்து கொடுக்குற கமெண்ட் எல்லாம் நாங்கள் வந்து டேக் இன்டு அக்கௌண்ட். நாங்கள் வந்து சரியா இன்னும் எவ்வளவு நல்லா செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் பழமையான மொழி, அதுக்கு நம்ம சொந்தக்காரங்க நினைக்கும் போது அதுதானே நம்ம மாறடிச்சு சொல்ல வேண்டும், மாறத்தட்டி சொல்ல வேண்டும். நான் தமிழன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சாரி மாறடிச்சுன்னு சொல்லிட்டேன், மாறடிச்சு வேற எதுக்கு பாய்ப்பாங்க. ஸோ தி திங் இஸ், பீப்புள் ஆர் லேர்னிங் தமிழ். மேனி பீப்புள் லவ் தமிழ் லாங்குவேஜ் பிகாஸ் வி ஹாவ் சோ மச் ஆஃப் ஹிஸ்டரி இன் தமிழ். ஸோ ஆங்கிலம்ங்கிறது வந்து நானே 20 வயசு இருக்க உடலோடலாட்டம் தான் பேசிக்கிட்டு இருப்பேன், எனக்கு ஒன்றும் புரியாது. நான் அவங்க சொன்னா அவங்க என் தலையை மட்டும் ஆடிட்டு போயிட்ட காலங்க. ப்ராக்டிஸ் மேக் பீப்புள் பர்ஃபெக்ட். பட் என்ன கேட்டீங்கன்னா, எதுவுமே வந்து கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கணும். அதாவது நீ பேசுற விஷயம் அந்த மொழியை வந்து இழிவுபடுத்தாம தெளிவான முறையில வந்து ஒருத்தருக்கு போய் சேருதா, அதுதான் மரியாதை. நீ அந்த லாங்குவேஜ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தமிழ் நீ டெலிவரி பண்ண விஷயம் வந்து சரியா பேசுறது. சில பேர் வந்து நக்கல் பண்ணுவாங்க லாங்குவேஜஸ், தமிழ் தெரியலன்னா தமிழ்ல பேசுற மாதிரி அப்படின்னு பேசுவாங்க. நோ, நீ முடிஞ்ச அளவுக்கு சரியான வேர்ட்ஸை சூஸ் பண்ணி ஒரு அழகான சென்டென்ஸை உருவாக்குன, அப்புறம் சென்டென்ஸ் பிகம் பேராகிராஃப். அதுதான் நீங்க பாக்கணும். ஒரு பேராகிராஃப் ஆனது வந்து எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் பங்க்சுவேஷன் பார்க்கலாம், அந்த காமா, அந்த ஃபுல் ஸ்டாப்,
அதெல்லாம் வந்து அப்புறம் பாத்துக்கலாம், அது கொஞ்சம் பெரிய விஷயம் இல்ல, அப்ப கொஞ்ச நாள் அது நீ பேச பேச வந்துடும். த திங் இஸ் யுவர் டெடிக்கேஷன்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் திங். இப்ப நீ என்ன கேட்டனா, நீ கேமரா ஆன் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல பேசுன்னு சொன்னா எனக்கே வந்து தடுமாறும். ஏன்னா வந்து இது என்னுடைய வழக்க மொழி இல்ல, நான் தமிழ் மொழியில பேசுவேன், லேடி பாஸ்க்கு தெரியும் நாங்க வந்து மலாயில பேசுவோம் அப்படின்னு. ஹாய் வணக்கம், வெல்கம் டு தமிழ் உங்களில் ஒருவன் சேனல். சூப்பர் சூப்பர். எனக்கு கண்ணு தெரியல, யாரோ வந்திருக்காங்க, பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? யா நல்லா இருக்கும். தமிழனா உங்களை நேர்ல வந்து ரொம்ப சந்தோஷம், நினைச்சு கூட பார்க்கல லைஃப் கிடைக்குமா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா யோசிச்சுட்டே இருக்க. தேங்க்யூமா தேங்க்யூமா. எப்படி இருக்கீங்க? திருப்பூர். நான் காலேஜ் அந்த பக்கம் தான் படிச்சேன், தென்னிலே தான் படிச்சேன், வெள்ளகோயில் பக்கத்துல, வெள்ளகோயில் பக்கத்துல தான் படிச்சேன். திருப்பூர். ஓ சரி சரி. நான் ஓகே ஓகே. இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களைய பார்த்தது பேசினது, ஏன்னா உங்களை நேர்ல வந்து பார்க்க முடியாது, சோ லைவ்ல பார்க்கலாமே அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகேம்மா ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஆதரவு சப்போர்ட் எல்லாம் ரொம்ப சேஃபா இருங்க, வீட்ல எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா. நான் ஆல் தி பெஸ்ட், சூப்பரா பண்றீங்க, எப்பவும் இதே மாதிரி பண்ணுங்க. இல்ல உங்களை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பக்கத்து வீட்லயும் சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி லைவ் பார்த்துட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் சூப்பரா பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்களே இப்ப நேர்ல பார்த்தா அப்படிங்கறதுனால பேச்சே வர மாட்டேங்குது. எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாது, அதனால உங்க நீங்க வரப்போ அந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. இருக்கீங்க உங்களுக்காக. உங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்தது, எஷி ப்ரோ நீங்க தமிழோட இங்கிலீஷ் ஸ்பீச் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓ எனக்கு சொன்னதா? ஐயோ நீங்க அண்ணனுக்கு சொன்னீங்கன்னு நினைச்சேன் நானு. எஸ் ப்ரோ அவன் அண்ணன் நீ பாக்குறாரு. சூப்பர். அண்ணே லேடி பாஸ் இஸ் தேர், லேடி பாஸ் அண்ட் ஐசக். இப்போதான் டோ நம்ம ஃபேமிலி தான்டா, இப்ப ஜம்ப் ஆயிங்க. நான் டக்கு நான் ஸ்ட்ரீம் போடலாம்னு இருக்கேன்.
அங்கே வந்துடும் கவலைப்படாத. ஆனா தமிழே ஐசக்கு நம்ம எந்த ஸ்ட்ரீம் பாட்டாலும் லேடி பாஸ் வந்து அவளோட இருக்க அந்த 100 MB வந்து நாளா பிரிச்சிருவா. எனக்கு தனியா தமிழுக்கு தனியா ஐசக்கு தனியா ஜிகேக்கு தனியா பிரிச்சு வந்துருவா ஏன்னா அவள் வந்து நம்ம எல்லாரும் ஈக்குவலா சப்போர்ட் பண்றால ஆனா அந்த எம்பியை தாண்டி போயிட்டோம்னு சின்ன அவள் எஸ்கேப் ஆயிடுவா டமால் எங்க லேடி பாஸ் டேட்டா பினிஷ் ஸோ லாஸ்ட் வந்து யார் மாற்றாங்களோ அவங்க பினிஷ் ஸ்டோரி ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக வரமாட்டேன் லேடி பாஸ் லாஸ்ட் ஃபர்ஸ்டே கூப்பிட்டுருவேன் பிகாஸ் அப்பா எம்பி தான் பட் எஸ் பட் வெரி நைஸ் தான்
அண்ட் சூப்பர். இப்போ வந்து வருண் கபூர்ல வந்து ஷாயில் சௌத்ரி அவர் வந்திருக்காரு. சோ ஆமா ஷாயில் சௌத்ரி அவரும் சூரி டைப். ஆமா யார் பேச்சும் கேட்காம சிங்கிள் மேன் ஆர்மி அவரு. சோ அவர் வந்து அந்த யூடியூப் நடுல விஷயம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு நம்ம பேசி இருந்தோம். ஆமா சோ அவர் வந்தாரு. They're still talking. Yes, it is nice. Again, போயிட்டீங்க இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் அப் சூப்பர் ரஞ்சித் வேற லெவல். ரஞ்சித் இப்ப ரீசெண்டா இல்ல லேடி பாஸ் ரஞ்சித் எனக்கு வந்து கமெண்ட் அடிச்சாரு லாஸ்ட் டூ டேஸ் பேக். நான் வந்து மிக்சிங் பண்ணியிருந்தல தமிழ்லயும் ஹிந்தில பேசியிருந்தல ரஞ்சித் கீழே எழுதிட்டார் மிஸ்டர் மிக்சர் அப்படின்னு. பிகாஸ் என்ன பண்றது நம்ம ஆடியன்ஸ் இப்படி ஆயிட்டாங்க இப்ப வெரி சூன் தமிழும் இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணணும். பட் எஸ் இது 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 வந்து நெக்ஸ்ட் வந்து லேடி பாஸ் ஐசக் ஜி கே தமிழ் அண்ட் ராணிகா அண்ட் அம்ரித் நாங்களாம் வந்து வேற ஒரு பிளான் வச்சிருக்கோம். அதை நாங்கள் உங்களுக்கு விரைவில் சொல்வோம். பிகாஸ் இது வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது. இதில் வந்து சம மேட்டர்லாம் இருக்க போது வேற லெவலில் இருக்க போது அதில் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இந்த இப்போ வந்து இது இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜூலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஒன்று ஒரு விஷயம் வெரி சூன் தமிழ் அப்டேட் பண்ணுவார் நானும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ எஸ் இட் இஸ் நைஸ் அகெயின் சம டீம் காட் பிளஸ் அகெயின் இண்டிவிஜுவலி ஐ ஷுட் சே திஸ் ஃப்ரம் த பாட்டம் மை ஹார்ட் தட் விதவுட் யூ கைஸ் மீ அண்ட் தமிழ் உடன் ஹவ் காட் த சப்போர்ட். கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் நம்மளை வந்து டே தமிழன்டா தமிழன் பேசுகிறான்டா அப்படின்லாம் சொல்லும் போது அங்கே வந்து நம்மளை வந்து வாவ் தமிழனா ஏஷியனா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கு மேலே வந்து எங்களோட இருந்த அதாவது எப்பவுமே எனக்கு ஒரே ஒரு இந்த டீமில் பிடிச்சது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் என்னோடய சேனலில் எவனுக்கும் யாருக்குமே பொறாமல் இல்லை. அதாவது தமிழ் வந்து ஒரு இப்போ நானும் தமிழ் ஒரே கான்டென்ட் போடுறேன்னா அவனுக்கு ஒரு 10,000 வியூ வந்துச்சுன்னா எனக்கு 500 வியூ வந்துச்சுன்னா அந்த பொறாமையில. அதே இந்த கான்டென்ட் வந்து ஐசேக் போட்டு ஐசேக்கு கம்மி வியூ வந்துச்சுன்னா வேறு விஷயம் பேசியிருந்தானா எங்களுக்கு பொறாமை. இத்தனைக்கும் ஐசேக் லேடி பாஸ் ஜிகேல வந்து ஃபுல் சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ராணிகா துர்கா சிஸ் கோவை பிரதர் அம்ரித் இவங்களாம் வந்து ஒரு பெரிய டீம் என் ஒய்ஃபு தமிழோட சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு தமிழோட சிஸ்டர் நான் நேற்று தான் வந்து நினச்சிருந்தேன் சரி இவனுக்கு ஏதாச்சும் ஒருத்தர் ஒரு ஒரு அல்டிமேட் பேக் போனாக இருக்கணும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு கான்வர்சேஷன் போயிருந்துச்சு. பட் இன்னைக்கு அவன் தமிழோட சிஸ்டர் வந்து பேசுறது பார்த்தோன்னே எனக்கு வந்து இதுதான் உனக்கு ஆரம்பம் இனிமேட்டு தான் உனக்கு சரவெடி இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் ஒன்றுன்னு ஒரு ஒரு மேட்ரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் அதாவது யாராச்சும் லைவ் போனோன்னா நீ வரணும் அந்த கம்பல்சரியே இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க நாங்கள் வந்து சரியாப்பா ஃப்ரீயாக இருக்கோம்ப்பா வந்துடலாம்ப்பா ஐசேக்கிட்ட போகலாம் தமிழ்கிட்ட போயிடலாம் ஜிகே கிட்ட போயிடலாம். ஸோ அப்படி நாங்கள் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் லேடி பாஸ் காவியா என்னோடய தங்கச்சின்னு சொல்கிற அந்த முறையில் வந்து அதாவது எந்த பேச்சும் கேட்காம உங்களோட நான் இருக்கேன்னே அப்படின்னு சொல்கிற அந்த பேச்சே வந்து எனக்கு பெரிய ஒரு பிளெஸிங் தான். ஸோ இவங்க ரெண்டு சின்ன தங்கச்சிங்களுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய மேட்டர்.
ஸோ இவங்களை ரெண்டு பேரும் பார்த்துக்கணும் தான். நான் மட்டும் இல்லை, ஐசேக்கும் இருக்காரு, தமிழும் இருக்காரு, ஜிகேயும் இருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. எண்ட் ஆஃப் த டே கைஸ், இந்த 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 உறவு ஷுட் ஸ்டே லாங் ஃபார் எவர். நிறைய பேர் ஆடவும் ஆகலாம், ஆனால் மைனஸ் ஆகக்கூடாது, அதுதான் ஒரு இது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வி ஆர் கோயின் டு கீப் இட் க்ளீன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐசேக், ஜிகே, லேடி பாஸ், ஆல் த லவ், சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ சொன்னாலும் எங்களுக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ எஸ் தமிழே, ஆல் தி வெரி பெஸ்ட், ஐ எம் வெரி ஹாப்பி. உனக்கு ஸ்ட்ரீம் யார்டு வந்துச்சு, இனிமே டி வந்து இந்த 14 டேஸ் முடிஞ்ச ஸ்ட்ரீம் யார்டு இன்னும் ரெண்டு நாள் மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் லேப்டாப் ரெண்டுக்குள்ள எடுத்திருக்கேன், என்கிட்ட கேம் லேப்டாப் இல்லை இல்லை. ஸோ ஃபோனில் பார்க்கலாமே, தமிழ்நாடு வாங்கியிருக்கேன் நான். தமிழ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன். டோன்ட் வரி, யூ வில் கீப் ஆன் யூசிங் ஸ்ட்ரீம் யார்ட், அதுக்கு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்புறம், ஓகேவா? ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பட் இட்ஸ் ஓகே. Okay, you still can use, no problem. Tamil, Yashi, போன ஸ்ட்ரீம்ல வந்து நான் பேசிட்டு இருக்கும் போது வருண் பாய் வந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என் பேட்டரி ட்ரெயின் ஆயிருச்சு, ஐ வாஸ் அவுட் சைட் இன்சைட் மை கார், என் லேடி போஸ் நோ, நான் கடையில் தான் இருந்தேன்னு. அதுல நான் சொல்ல விட்ட விஷயத்த நாங்க சொல்லி ஆகணும், ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரீம் பார்க்கல, நான் என்ன சொல்லி முடிக்க வேண்டியது, நான் தமிழ் பிளாட்ஃபார்ம்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். We are thanking each and everybody, and I want to thank Smita for all the sacrifices for the past 14 days. Very love. Okay, she is an angel for Yashi and all of us, because avlo stress layum she is working and she need to come back vande yuvan paakano appra vande she need to cook also with Yashi. Appra avlo periya dedication, she is the strongest pillar after Shaluma for the entire team. I will tell you, she is the most என்ன சொல்றது, நம்ம எவ்வளவு டவுன் ஆனாலும் குரூப் நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து ஷி பிரேக் த ஐஸ் அண்ட் ஷி இஸ் அ ஹிலேரியஸ் லேடி. ஐ வில் டெல் யூ இஃப் ஷி டஸ் ஷி டசன்ட் நோ, அவங்க கிட்ட சொல்லுங்க, யூ டோல் ஹர், யூ டெல் ஹர் தட் ஷி பிரேக் ஆல் த ஐஸ் ஈச் அண்ட் டைம். ஸோ முதல்ல நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் இதுதான், நான் விட்டு போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்மிதா பாபிஜி, பிகாஸ் ஐ நோ யூ ஆர் அ சூப்பர் ஸ்டார் ஃபார் ஈச் அவர்ஸ். And I'm very happy to know you. And without you, I'm sure நம்மளா இருக்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து நீங்க தான், யாஷிக்கு மட்டும் இல்லை, இங்க எல்லாருக்குமே பெரிய பிள்ளை. ஐ வாண்ட் திஸ் மெசேஜ் பீன் கன்வே டு ஹர். யாஷி, மேக் ஷுர் ஷி நீட் டு மெசேஜ் மீ ஆஃப்டர் திஸ். I'll tell her to see. For sure, she will see Tamil's video. But now she is making Yuvan's food. So, yes. அது என்னன்னா, அந்த ஸ்ட்ரீம்ல யாராச்சும் சொன்னாங்களான்னு தெரியல, பட் ஃபார் மீ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து லைக் ஷாலுமால இருந்து வருண் பாயில இருந்து எல்லாருமே, எவ்ரி சிங்கிள் ஒன், ஐ அப்ரிசியேட் தட். பட் ஃபார் மீ ஸ்பெஷலி ஐ நீட் டு தேங்க் ஸ்மிதா, பிகாஸ் அது வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங். யாஷி, ஐ நோ டா, டே ஐ நோ யூ, சோ டோன்ட் வரி, யூ ஆர் ஆல்வேஸ் தேர் டா. see, this is one thing, நான் சும்மா see ஸ்ட்ரீம் நான் சொல்ல, see everyone has shit life, I'll tell you one thing very frankly, but irundalam and the see, hats off to you guys to support me and Tamil. Is it compulsory you also do it? Neenga vande enga mela porama vekkalana or enna solradhu indha jealousness illana neengala vande nindirumadi, adhum lady boss avu vande avu net issue la vande daily edaachu or message potruvaana, don't worry, vera level la irukku, saamiya irukku, proud of you. Avulukku theviyadhu இருந்தாலும் ஷி இஸ் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங். இதுதான் வந்து நம்மளோட அண்ணங்க, துபாய் தமிழ் அண்ணனாக இருக்கட்டும், தமிழ் உங்களூர் அண்ணனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கலக்கணும், இதில் வந்து ஜாயின் பண்ணி நானும் வரேன், நானும் பேசுகிறேன், உங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லும் போது இது பெரிய விஷயம். ஸோ ஐசக், ஆல்வேஸ் ஐ நோ ஜிகே, நான் யாரையும் விடல யாஷி, நான் யாரையும் விடலை, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லார் பேரும் நிறைய தடவை நம்ம எல்லாருமே சொல்லிட்டோம், எனக்கு ஸ்மிதாவோட பேர் சொல்லலையோன்னு எனக்கு தோணுச்சு, நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பர்சனலி. ஸோ I take this platform. Thank you so much for borrowing your platform. Borrow la. Borrowing. Borrowing your platform. The Malaysian is like... Nanga enga ur English appadi thaan irukum. Okay va? Okay, sorry for invading you. And please convey this message. She is always in everyone's heart. We love her so much. How much I love Yashi. That is the same number of percentage that I love
ஸ்மிதா பபிஜி, பிகாஸ் எனக்கு தெரியும், நான் எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்றேன், யாஷி யாஷி வந்து 100% ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரீம்ல ஒரே காரணம் ஸ்மிதா. She deserves this. I know. I will tell her to watch this. Don't worry, but I will tell you one thing. This is not the end. நாளைக்கு நானும் தமிழ் வந்து பிரிய போறதுல, நானும் லேடி பாஸ் பிரிய போறதுல, நீனும் நானும் பிரிய போறதுல, நம்ம ஒண்ணு நிறைய இருக்குதா டேய், நம்ம கல்யாணம் கல்யாணம் குழந்தைங்க எல்லாமே இருக்குது. நம்ம பிளான் தாய்லாந்து, இப்ப வந்து கேதர்நாத், அது வேற பிளான் பண்றோம், சிவனை பார்க்கணும், தாய்லாந்துக்கு போகணும், ஹிமாலயாஸ் ஹிமாலயாஸ் போனோம், நவம்பர் லேடி பாஸ் வீட்டுக்கு போனோம், சாப்பிடணும் சாப்பிடணும் மட்டை ஆகணும். அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிட்டே இருக்கணும். சரிங்களா, ஐ வாண்ட் யூ, see I want you guys to carry on, but really Tamil, ஆல் த வெரி பெஸ்ட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அடுத்த போற வீடியோ வந்து நம்ம கையில ஒரு ஒயிட் அண்ட் கலர் ப்ளூ கலர் பிரிண்ட்ல ஒரு லோகோ இருக்கும், அப்போ வந்து நம்ம வேற லெவல்ல வருணை கூப்பிட்டு, கிரிஜாஜியை கூப்பிட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த சேனல கூப்பிட்டு, நம்ம ரெண்டு சேனலையும் கூப்பிட்டு பேச, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் நம்ம மக்கள் காட்டணும். ஆமா அதுதான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், வெற்றி நிச்சயம், எல்லாம் நன்மைக்கே. அண்ட் லேடி பாஸ் mute, lady boss mute. பேசணுமே, 10 seconds ஆயிச்சே. lady boss you are in mute. maybe அவங்க லட்டு தூங்கிச்சோ. சரி சரி, maybe she is busy with the babies. அதான் சரி. ஐசக் வேற எதிர்பார்ப்போம். வணக்கம் லேடி பாஸ், யூ ஆர் மியூட், லேடி பாஸ் மியூட். ஹலோ 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 மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் 1 மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங். லேடி பாஸ் லேடி பாஸ் லேடி பாஸ் மியூட் மியூட் மியூட். சோ லேடி பாஸ் இங்க இன்டர்ஃபியர், நீங்க எப்ப வேணாலும் இன்டர்ஃபியர் பண்ணலாம். நானும் தமிழ் பேசிட்டு இருக்க போறோம், நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க, மியூட் பண்ணிட்டு, ஷுட் பி ஃபைன், ஐ எம் ஓகே டு ஸ்டாப் எனி டைம். ஸோ நாளைக்கு வந்து சுஷானோட 1 year கம்ப்ளீட் ஆகுது, வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் தி ஜஸ்டிஸ். ஓகே இன்டர்வியூ கண்டினியூ, கேரி ஆன் லேடி பாஸ். என்னுடைய இந்த செயலுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். என்ன ஒரு தூய தமிழ். என்னோட போன் திடீர்னு ஸ்கிரீன் பெருசாயிச்சு, நான் தட்டுற அது சின்ன தவையே இருந்துருக்கு, தட்டுற எதுவுமே வேலை செய்யல, கொஞ்ச நேரத்துல நானே ப்ளர் ஆயிட்டே, போனும் ப்ளர் ஆயிடுச்சு. சொல்லுங்கண்ணா, நான் கேட்டுட்டு இருக்கேன். அதாவது நம்ம நாளைக்கு வந்து சுஷானோட 1 year வந்து கம்ப்ளீட் ஆகுது, பட் நம்ம வந்து வருண் பாய் சேனல்ல வந்து ஓகே ஜாயின் ஹேண்ட் ஃபார் தி 14 டேஸ் லைவ் ஸ்ட்ரீம் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஓன்லி சுஷான். ஹவ் எவர் நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சோகமான நாள் தான் சொல்லணும், வருஷம் திரும்புது அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நம்ம பக்கத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு வருஷம் திரும்புது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடந்திருக்க கூடாத அவர் உயிரோடு இருந்தது, தேவசம் தேவசம் செய்யறது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு வருஷம் திரும்புது, அவருக்கு ஆழ்ந்த அஞ்சலி தான் நம்ம செலுத்தணும். அதே சமயம் அவர் குடும்பத்துக்கு வந்து ஒரு டீப்பஸ்ட் கொண்டோலன்சஸ், 1 year விதவுட் சுஷான். என் நம்மளும் வந்து நம்மளை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அகெயின் தி ஜேர்னி ஆஃப் கெட்டிங் ஜஸ்டிஸ் வில் பி கண்டினியூட் ஃபார் சுஷாந்த் சிங், விஜய் சித்ரா, ஸ்ரீதேவி, டிஷா, என்ஜியா, இன்னும் பல பேர் வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தர போனால ஸ்ட்ரீம் முடிஞ்சதோ நாட் வில் நாட் கோன் ஸ்டாப் இட். நம்ம ஸ்டாப் பண்ண போறதில்ல, தொடர்ந்து பேச தான் போறோம் இந்த விஷயத்த. ஜெனிக்காத ஒரு நாள் அந்த நியாயம் வந்து அந்த வெளிச்சத்துக்கு வரும், உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது வி வில் கெட் ஜஸ்டிஸ்.
அண்ட் ப்ளீஸ் டு நாட் ஸ்டாப் ப்ரே ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நாளைக்கு வந்து சுஷாந்த்காக நம்ம கண்டிப்பாக ப்ரே பண்ணணும். அவரோட ஆத்மா ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இட்ஸ் லைக் ஸோ பெயின்ஃபுல் டு திங்க் அபவுட் தட். சப்போஸ் இதுக்கு முன்னிக்கே கிடச்சிருக்கணும், ஒரு வருஷம் ஆயிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம லேட் பண்ணக்கூடாது, ப்ளீஸ் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்போம். That's what I want to share, Tamil and Lady Boss. Super, na. Well said. Yes. Lady Boss. Yes. Nana. Velangada ellathikkum. உங்களது மணி நேரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் பதிவை பதிவிடலாம் என்று இங்கே நாங்கள் ஆசைப்படுகிறோம். தங்களின் ஆசைக்கு மிக்க நன்றி என்பா. Carry on. நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஆக்சுவலி ஓகே டுமாரோ சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம வந்து சேடா இருந்தாலும், பட் வி ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ். அண்ணா சொன்ன மாதிரி வி வில் ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும், பட் டிலேவா ஆயிடுச்சு, இட்ஸ் ஓகே, பட் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக உண்டு. ஸோ நம்ம கீப் ஆன் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, டுமாரோ இஸ் சுஷாந்த்ஸ் டே, ஸோ லெட் இட் ஹேப்பன். நம்ம நம்ம நாளைக்கு செய்ய போகிற விஷயம், யார் எந்த இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலுமே ஒரு விஷயம் சுஷாந்துக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் திருப்பி பண்ணுறதுக்கு ஒரு 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 யோசனை வரணும். இதை நம்ம செய்வோம் செய்யணுமா வேணாமான்ற கேள்விக்குறியே அவங்க மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நாளைக்கு நம்ம கொண்டு போகிற விஷயம் வந்து எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், தப்பு செய்யணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இதை பண்ணணுமா வேணாமான்ற கேள்விக்குறி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். ஸோ அது மட்டும் இல்லை, தமிழுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் மாதிரி ஒரு ஆள் எப்படி சொல்றது, யூடியூப்லன்னு இல்லை, பட் தமிழோட சோல் நிஜமானமே ஒரு பியூரான சோல், நான் நிஜமானே சொல்வேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் செய்கிறதா இருக்கட்டும், அது வந்து கைண்ட் ஹார்ட்டாகவும் பியூராகவும் செய்கிறது தமிழ்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆல்வேஸ் சப்போர்ட் தமிழ். ஸோ பிகாஸ் நம்மளுக்கு சுஷாந்த், நம்ம சுஷாந்த் நம்மளுக்கு யாருன்னு தெரியறதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் அவருக்கு நடந்ததை பத்தி நம்ம யோசிச்சோம்ல, அதுக்காக குரல் கொடுத்தோம்ல, ஸோ அந்த விஷயம் இட்ஸ் நிஜமானமே அது கைண்ட்னஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட நம்ம குரல் கொடுக்குறோம்ல, நம்மளுக்கு நம்மளா நம்ம கூட பிறந்தவங்களா யாருன்னே நம்மளுக்கு தெரியாதுல்ல. இன்னொரு ஹார்ட், இன்னொரு பியூர், இன்னொரு சோல், அந்த ஒரு சோல் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு நம்ம குரல் கொடுக்குறோம்னாக்கா, ஸோ இட்ஸ் வெரி எப்படி சொல்றது, நிஜமானமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கீப் இட் அப், தட் ஒர்க் தமிழ். வி வில் பி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ, டோன்ட் வெரி. ஸோ அண்ட் ஆல்சோ யார் என்ன சொன்னாலுமே டோன்ட் டேக் இட் பர்சனலி, டோன்ட் மண்டையில் போட்டு குழப்பறதுக்கு சான்ஸே இல்லை, தேவையே இல்லை. பிகாஸ் யூ ஆர் சம்படி நவ், யூ கேன் டூ இட், யூ வில் ப்ரூவ் இட். ஸோ யூ கேரி ஆன் திஸ் ஒர்க் அண்ட் வி வில் பி ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஓகே, ஸோ கீப் ராக்கிங். தேங்க்யூ லேடி பாஸ், தேங்க்யூ. இட்ஸ் ஆல் அதான் நண்பேண்டா அப்படின்ற வார்த்தை தான் இதுக்கு நல்லா ஈடாகும். எஸ், அதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு குரல் கொடுக்கல, நம்ம ஒரு விஷயத்தை எழும்பல அப்படின்னா எதுக்கு குரல் கொடுக்குறோம்? ரெண்டு விஷயம். நம்பர் ஒன், இதே மாதிரி அநியாயம் நாளைக்கு வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு ஒன்று. நம்பர் டூ, நம்மளோட சந்ததிகள், நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் இதை பார்த்து நம்மளும் அப்படி பண்ணுனா இந்த மாதிரி தப்புகளை தடுக்கலாம், ஸோ நம்மளும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கத்துப்பாங்க. இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இவ்வளோ பேரும் கத்திக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. தட்ஸ் இட். எஸ் கிருஷ்ணா. எஸ், இந்த ஸ்ட்ரீம் வருண் பாய் சேனல்ல வந்து நம்மளுடைய இந்த ஜின்னஸ் ரெபல் ரெக்கார்டுக்கான ஸ்ட்ரீம் வந்து முடியல, இதுதான் ஒரு தொடக்கம். ஓகே, எல்லாருக்கும் சொல்றோம் இது ஒரு ஆரம்பம், நம்ம ஆரம்பிக்கிறோம், நம்ம சரியான பாதையில போயிட்டு முடிக்கிறோம், யாருக்கு என்ன நடந்தாலும் நம்ம கேட்கிறோம். ஸோ நான் அடிக்கடி சொல்றதுதான், நல்லதை வந்து சத்தமா சொன்னாதான் எல்லாருக்கும் விளங்கலாம், நல்லது நாங்க எல்லாரும் சத்தமா சொல்ல தயார். Thank you so much Tamil for the opportunity on your platform. Yes, lady boss. So we will be there always for the truth. ஏனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உண்மைக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கம் அவுட் அண்ட் எக்ஸ்போஸ். ஸோ தமிழா இருந்தாலும், யாஷியா இருந்தாலும், லேடி பாஸா இருந்தாலும், ஜிகேவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேக் போனா இருந்துகிட்டே தான் இருக்கும். தட் இஸ் வெரி ஷோர். இது ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. போட்டி போறாம அப்படிங்கறது கிடையவே கிடையாது. இப்ப கிருஷ்ணன் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா
ஓகே டன் கிருஷ்ணன் சூப்பர் நல்லா பண்றாங்க அண்ணா நீங்க இப்படி பண்ணுங்கண்ணா இதையும் சேர்த்து பண்ணுங்க நல்லா இருக்கும்ண்ணே ஓகே சூப்பர்ண்ணே இப்போ ஓகே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே அதாவது ஒரு அந்த அஞ்சு விரல் இருக்கு அஞ்சு விரல ஒரு விரலுக்கு அடிபட்டுருச்சுன்னா மிச்ச நாலு விரலும் சேர்ந்து அந்த ஒரு விரலை காப்போம் ஐ மீன் கியூர் பண்ணும் அதுதான் இங்க நடக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தருமே சேர்ந்து சேர்ந்து தூக்கி விட்டுக்கிட்டே இருப்போம் மேல அது நம்ம சின்ன நம்மளோட குழந்தை அமிர்தா இருக்கட்டும் பெரிசா இருக்கிற நம்ம துர்கம்மாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி யாருக்கு எந்த ஒரு விஷயமும் நாங்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து புஷ் பண்ணி தூக்கி விட்டுட்டு அந்த ஒரு சப்போர்ட் ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அண்ட் எஸ் நாளைக்கு ஒரு பெரிய நாள் நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடிய நாள் கண்டிப்பா அளவுக்கு அந்த ஃபீல் இருக்கும் எனக்கும் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி சுஷாந்த் வந்து நாளைக்கு அந்த ஒரு நாள் வந்துட்டு த டே ஜூன் 14th இஸ் சுஷாந்த் ஹூ யுனைடட் ஆல் ஓவர் த இண்டியன்ஸ் நாட் ஓன்லி இண்டியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு சுஷாந்த் கனெக்டட் மெனி பீப்புள்ஸ் அண்ட் சுஷாந்த் broken and exposed many bad things many negative things and like child trafficking drugs mafia everything the total Bollywood exposed a lot only because of our Sushant he made a best example and we love him and we miss him a lot so naalaki Sushant ku Chitra ku seithu ஓகே நே கிருஷ்ணா நே நோ வரிஸ் ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக விஜி சித்ராவை பற்றி அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு கடைசியாக விஜி சித்ராவோட விஷயம் இப்போ என்ன வந்து நின்றுருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ண விஷயம் தான் அந்த மாதிரி வந்துட்டு தற்கொலை அப்படின்றதுக்கான அடையாளம் எதுவுமே கிடையாது சாரி தற்கொலை அப்படின்றதுக்காக தான் விஷயம் விஜய் சித்ரா வந்து தற்கொலை பண்ணி தான் இறந்துருக்காங்க அப்படின்னு தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அது வந்துட்டு தற்கொலை இல்லை அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ஆதாரங்கள் எதுவுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அதனால விஜய் சித்ரா கேஸ் வந்து இழுத்து மூடிட்டாங்கன்ற அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்போ இருந்த சிஸ்டம் வேற இப்போ இருக்க சிஸ்டம் வேற நம்மளுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா நம்ம ஒரு உலக சாதனைன்றை தாண்டி இவ்வளோ பேருக்கும் சேர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் சித்ராவுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுத்துருக்கோம் சித்ரா பற்றி பேசல அப்படிங்கிறது கிடையாது சித்ரா பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து பாருங்கள் நாளைக்கு ஹோல்டே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சித்ராக்கா இன்னும் ஸ்பெஷலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சுஷாந்த்க்கா இன்னும் ஸ்பெஷலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் வாட் வி ஆர் டூயிங் ஸ்பெஷல் ஃபார் விஜய் சித்ரா அண்ட் சுஷாந்த் நாட் ஓன்லி விஜய் சித்ரா அண்ட் சுஷாந்த் விஜய் சித்ரா ஜிஷா சாலின் ஸ்ரீதேவி ஜியா கான் ஆல் த சோல்ஸ் ஹூ லெஃப்ட் திஸ் வேர்ல்ட் வித்தவுட் கெட்டிங் ஜஸ்டிஸ் ஸோ வி ஆர் ஆல் யுனைடட் only because of voicing out for justice and we are united we are doing our best and we will succeed and we all will get justice soon the thing is justice we should have a patience because lot of the case got a justice after a long struggle after long years so we should be have a patience so that's it yes lady boss nammaloada iridhi karuthugala padivu pottu nama mudichikalam live stream yeah yes ஸோ இதுதான் பட் இப்போ விஜய் சித்ராவோட அப்டேட் கேட்குறவங்களுக்கு இது ஒன்று தான் பிகாஸ் நம்ம வந்து பொய்யா எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது பிகாஸ் நடக்கிறத மட்டுமே நம்ம பேசணும் கீப் ஆன் நம்ம பேசிக்கிட்டே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டெய்லி நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருந்தோம்னாக்கா அது பொய்யா தான் போய் முடியும் யாருக்கும் எந்த ஒரு உண்மையும் தெரியாது ஸோ ஜஸ்டிஸ் வந்து டிலேவாக ஆகிறதுக்கு நம்ம வந்து உண்மையான விஷயத்த மட்டுமே பேசுவோமே ஸோ நம்ம விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பார்க்குறவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுறது வந்துட்டு அது வந்து நாட் நைஸ் அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ ஜஸ்டிஸ் இஸ் த ஸோ விஜய் சித்ராவோட கேஸ் சொல்லும் போது சுஷாந்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டீமே வந்து செஞ்சு சேர்ந்து செஞ்சிருக்கிறச்சு நிறைய பேர் அது கிளறி ஸோ இந்த விஷயம் வந்து சுஷாந்துக்கு வந்து ஜஸ்டிஸ் சுஷாந்துக்கே 1 year போயிட்டு இருக்கு ஜஸ்டிஸ் ஓகே அண்ட் நாளைக்கு வந்தால் 1 year ஆக போகுது ஸோ விஜய் சித்ராவுக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக உண்டு பட் நம்மளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ஸோ அதனால ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் ஜஸ்டிஸ் இஸ் த தமிழ் சொன்ன மாதிரி வி ஆர் யுனைடட் ஃபார் எவ்ரிபடி யார் ஜஸ்டிஸ் இல்லாமல் போனாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் கண்டிப்பாக உண்டு ஜஸ்ட் வி நீட் டு பி வெரி வெரி பேஷண்ட் அவ்வளோதான் ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஸோ இப்போ யார் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க யார் எல்லாம் இப்போ என்னோட ஃபேமிலி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட சப்போர்ட் எங்களோட எங்களோட எப்படி சொல்றது ஸ்ட்ரென்த் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் இருக்கீங்கன்ற தைரியத்தில் நாங்கள் இன்னும் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் நாங்கள் நாங்கன்னு சொல்கிறது
எல்லாருமே தான், தமிழா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஐசக்கோவா இருக்கட்டும், யாஷி பிரதரா இருக்கட்டும், எல்லாருமே கண்டிப்பா குரல் கொடுப்போம். ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட், வி நீட் யுவர் லவ், ஸோ ஆல்வேஸ் சப்போர்ட் அஸ், ஓகே. ஸோ தமிழ் குட் லக் ஃபார் த வேர்ல்ட் ரெக்கார்ட், ஸோ கீப் இட் அப், கீப் ராக்கிங். ஸோ ஐ வில் சைனிங் அவுட், பாய். ஓகே லேடி போஸ், தேங்க்ஸ் அ லாட், டேக் கேர், பாய். யா பாய், சூப்பர், தட் வாஸ் லவ்லி. மை பாயிண்ட் ஆஃப் வியூ, journey will continue forever, for everyone needs a help and voice out for justice. So won't stop with Sushant ji's moving us. Yes, yes, Rothi sister, well said. Yes, and we are not only we are voicing out for Sushant, BG Chitra, Disha Salian, Sridev, Vijaya Khan, we are voicing out for each and every issue which is we are facing around in this world. Basically, I used to voice out for everything. Even Yashin also used to voice out for everything. So the thing is, our future generations should learn what is life, what is society, what is going on in this world, how we should tackle, how we should handle, how should we should face it, how we should be in this world as a human, as a common man, what we should do, what is our responsibility, what we are contributing to our society. That is the best thing and big thing in my point of view, basically. So basically our channel motive and main theme is to save our future generations. Whatever the content I deliver, whatever the vlogs, travel vlogs, food vlogs, and my justice and awareness videos and live, anything, future generations, basically the best thing I'll say in one line, I should not be a bad example for my future generations. So that's it. I should not be a bad example for my future generations. So that's it. Yes, Sushant connected everyone. Sushant came into everyone's life and is unexpectedly connected many souls from all of Adam's world, and I'm just growing this morning when you visit me, always in the screen. Yes, yes, yes. Ummi Villum Urnal. Kandipa, Kandipa. Kathirkun. Adhaange Vishyam. So, Makkale, Maradun Sodre, Naliki, Rumba special day. Yarlam free are king low. Those who are free tomorrow, visit Varun Kapoor YouTube channel. There will be a 24 hours stream will be there. We will be on the screen and many talented youngsters will be there. Many special things going to happen tomorrow, so don't miss it and keep supporting. Tomorrow is a big day for us. And one more thing, tomorrow those who are putting a WhatsApp status in your DPR status, whatever, still many humans are there, they will follow tomorrow, not on tomorrow, today midnight they will start with the status. 1 year for Sushant, 1 year for Sushant, 1 year for Sushant. We miss you, we love you. And that WhatsApp status will vanish off within after 24 hours. After that, you also will forget that and you will put another video, love status, and this is next news, and next cine news, and cricket news, sports news. So this is our human nature, not everyone. 60 to 70% people are like this only. So this is not a healthy one. If you are putting a status war on that day only and next day you are just forgetting, this is not a good one. And this is not basically a genuine one. You should keep following. That's it. ஒரு நாள் நம்ம ஸ்டேட்டஸ் போட்டுட்டு வர்றதை தெரிவிச்சுட்டு அடுத்த நாள் இன்னொரு விஷயத்தை மறந்துட்டு கடந்து போயிடுவோம். இதுதான் மக்கள் பழகி இருக்கிறாங்க. நான் சொன்னது நடக்கும். நாளைக்கு பாருங்க, காலைல எழுந்திருச்சு, தோஸ் ஆர் வாட்சிங், வைல் யூ வோக் அப் டுமாரோ மார்னிங், ஜஸ்ட் டேக் யூ மொபைல், லுக் அவுட் யுவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், தேர் வில் பி மெனி சுஷாந்த் ஸ்டேட்டஸ். அண்ட் அனதர் டே யூ ஜஸ்ட் செக் இட் அவுட், ஹவு மெனி ஆஃப் தெம் ஆர் still putting voicing out for Sushant. Their truth will be revealed. First we should be changed, our humans should change, then only we should blame our society. That's it.
மக்கள் நாம கரெக்டா இருந்தாதான் சொசைட்டி கரெக்டா இருக்கும். முதல்ல நம்மளை திருத்தணும், நாம் முதல்ல ஒழுங்காக, அதுக்கப்புறம் சொசைட்டியை குறை சொல்லணும். ஓகேவா? நான் மனசுல பட்டதை பேசிடுவேன் ஓப்பனா, சரியா? தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்டு, அதுதான். நான் வந்து மசாலா கீசாலாம் போட்டு கான்ட்ரவர்சிலாம் போட்டு அப்படிலாம் போட்டு வியூஸ் ஏற்றி காசு சம்பறேன் அப்படிலாம் வேணாம். ஜென்யூனா இருப்போம், கரெக்டான விஷயத்தை நோக்கி போவோம், நல்ல கண்டென்ட்டை கொடுப்போம், நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். நான் வீடியோஸ் 10 பேர் பார்க்குறேன்னா போதும், 100 பேர் பார்க்குறேன்னா போதும், 1000 பேர் பார்க்குறேன்னா போதும், 50,000 பேர் பார்க்குறேன்னா போதும். எவ்வளோ பேர் பார்த்தா என்ன, அவங்க வந்து மதிச்சு பார்க்குறாங்களே, என்னை மதிச்சு பார்க்குற அந்த வியூஸ் போதும். தோஸ் ஆர் ரெஸ்பெக்டிங் மை கண்டென்ட்ஸ், தோஸ் ஆர் சப்போர்ட்டிங் மை கண்டென்ட்ஸ், தட்ஸ் எனஃப். இட்ஸ் ஸ்மால் நம்பர்ஸ் ஆர் ஹியூஜ் நம்பர்ஸ், ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஐ ஜஸ்ட் லவ் தோஸ் ஆர் சப்போர்ட்டிங் மீ, தட்ஸ் இட். நீங்க இல்லாம நான் இல்லை, வித்தவுட் யூ ஆல் ஐம் நத்திங், தட்ஸ் இட். லவ் யூ ஆல் மக்களே, அண்ட் எஸ் ஃபார் ஜஸ்டிஸ், எஸ் கரெக்ட் தமிழ். இந்த வாய்ஸ் கிவன் ஃபார் த ஃபார்மர்ஸ், ஒன் ஆஃப் த சூப்பர் போல். தேங்க்ஸ் லாட். யா, பேசிக்கலி ஐ லவ் ஃபார்மர்ஸ், ஐ லவ் ஃபார்மர்ஸ், ஐ லவ் ஃபார்மிங். லைக் சுஷாந்த், ஐ டூ ஹேட் அ ட்ரீம் தட் ஐ வாண்ட் டு பிகம் அ பைலட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் சிட்டிங் ஹியர் அஸ் அ சிவில் இன்ஜினியர் and I become a YouTuber and I'm a artist, dancer and dubbing artist, BJ R, that's it. And this is also one of my dream. I love to do farming. First I should be in a study and I should be in a proper stage. After that I'll do farming, sure, that's it. Basically many of them, many things are matching for me and Sushant. So that's the lovely thing. Yes, it has to be for everything and not only for a particular cause. Yes, yes, Kandipa. Afna, assalamu alaikum. Hi, Tamil. Video pannirukum. 12 o'clock upload panniruven. Time irundha paarenga. Yes, Kandipa, 12 o'clock na BN stage. The Guinness World Record la da mudichadha irupa paakren. First day la irundhu Sushant this is getting. ஷுவர், கண்டிப்பாக அஃப்னா வ்ளாக்ஸ். இன்கேஸ் நான் மறந்துட்டேன், நான் அந்த ஒர்க்கில் பிஸியாக மறந்துட்டேன் அப்படின்னா இந்த லைவ் வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சிடும். இந்த லைவோட கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோட லிங்கை பேஸ்ட் பண்ணி விடுங்க, நான் டெஃபினட்டாக வந்து பார்க்குறேன். ஸோ எங்களோட டீம் மெம்பர்ஸையும் நான் பார்க்க சொல்கிறேன். தேங்க்ஸ் அலாட். ஓகேவா? ஓகே, ரைட். விடைபெறுகிற நேரம் வந்துருச்சு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், எல்லாரும் வந்து பாருங்கள், உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அண்ட் மாஸ்க், நாங்கள் வீட்டில் உட்காந்து லைவ் போட்டுட்ருக்கோம், எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியில் போவீங்கன்னா ப்ராப்பராக போடணும், போடுறது பெருசு கிடையாது, ப்ராப்பராக போடணும். யூ ஷுட் வேர் யுவர் மாஸ்க் இன் அ ப்ராப்பர் வே, கீப் சோஷியல் டிஸ்டன்சிங், சானிடைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் இன் அ ரெகுலர். ஸோ தட்ஸ் இட். அண்ட் லவ் யூ ஆல் மக்களே, ஃபார் யூ ஆல் லவ் அண்ட் சப்போர்ட். And June 15th, 12:30, after 12:30, we will finish off, we will end our Guinness record live stream, that is 14 days, complete of 14 days. So after that, I'll do a special live stream. In that live stream, I'll tell a small biography about this experience, about this 14 days, what and all happened, we were all stood there, A to Z, speak there. கண்டிப்பாக அந்த 14 நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பேசுகிறேன். ஏன்னா ஜூன் 15th ஈவினிங் மேலே வந்துட்டு இந்த லேப்டாப் என் கையில் இருக்காது, ரெண்ட்டுக்கு தான் எடுத்துருக்கேன், அதுவும் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக. ஸோ உங்களுக்கு தெரியும், என் மொபைலே ஆல்ரெடி ஒரு மக்கார் பிடிச்சது, இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குதுன்றது. இந்த மொபைல் வச்சே நான் யூடியூப் ரன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக கஷ்டமாக இருக்குது. அண்டு நான் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக இந்த லேப்டாப் ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன், அநியாய ரேட்டு தான், பட் என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும், நம்மளோட உழைப்புன்னு ஒரு விஷயம் போட்டு தான் ஆகணும். ஸோ அதை எனக்கு இப்போ காசு செலவு பண்ணுறோம், காசு போச்சுன்றதான் பெரிய வருத்தம் கிடையாது. ஸோ இந்த ஒரு 14 நாள் இந்த ஒரு லேப் எனக்கு பெருசாக கை கொடுத்துருக்கு, ரெண்ட்டுக்கு வாங்கி. ஸோ இதெல்லாம் புரியாதுங்க, எனக்கு தான் புரியும். ஸோ ஆஃப்டர் 15th
பட் கண்டிப்பா லீ வீடியோஸ் போடுவேன், வீடியோஸ் போட முடியல ஏன்னா மொபைல்ல ஸ்பேஸ் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. என்னதான் இது பண்ணாலும் கிளியர் பண்ணாலும் ஸ்பேஸ் கிளியர் பண்ண முடியல. ஸோ மொபைல்ல நார்மல் லைவ் வருவேன், பட் மொபைல் லைவ் வரும்போது இந்த மாதிரி நீங்க கூட கனெக்ட் பண்ணி பேச முடியாது, பட் மெசேஜஸ் மூலமா கனெக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட பேசலாம். ஸோ தட்ஸ் இட். வலைக்கம் அஸ்லாம். Thank you. Thank you so much. No worries. வணக்கம் ப்ரோ, கேன் ஐ ஜாயின் இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஓகே வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் பார்க்குறேன், நீங்கள் உங்களால் ஜாயின் பண்ண முடியல, நீங்கள் வரல அப்படின்னா நான் லைவ் முடிச்சுக்கிறேன், ஓகேவா? ஏன்னா நான் அந்த ஸ்ட்ரீமுக்கும் போகணும், நான் என்ன சாப்பிட கூட இல்லை. ஸோ போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முகம் அலம்பிட்டு கண்ணு வேறு அப்படியே பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ மோகம் அலம்பிட்டு வந்து நான் அந்த ஸ்ட்ரீமில் உட்காரணும் பேக் ஸ்டேஜில். ஏதாவதுனா நடுவில் நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல உள்ளே நிற்கணும். ஸோ தட்ஸ் இட். என்னோடய கண்டென்ட் ஓவர், அவ்வளோதான். ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கேன், விருப்பப்படுறவங்க பார்க்கலாம், உங்களோட விஷயங்களை பதிவு பண்ணலாம். யாராவது ஏதாவது பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம். சீனிவாஸ் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ அவர் வரட்டும். அவர் வந்து ஜாயின் பண்ண முடியலன்னா நம்ம அந்த லைவ் முடிச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண நினச்சாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நான் லைவ்ல ஆக்டிவ் இருக்கேன், ஆன்ல இருக்கேன். வேறு ஏதாவது கேரியன் ப்ரோ போதர், நோ வரிஸ் பிரதர், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வந்து ஜாயின் பண்ணுங்கள், வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நான் லைவ் முடிச்சுக்கிறேன். நான் வணக்கம். பரவாயில்ல. ஓகே, ஆனா ரொம்ப நல்லா போறீங்க தமிழ். நீங்க தம்பி தான் எனக்கு, நான் உங்களோட வயசுல புரியுவேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகே. நீங்க ரொம்ப நல்லா போறீங்க. லெட்ஸ் see whether we are, I mean not whether, we should get, we must get justice in case of Sushant Singh Rajput ji or Vijay Chitra ji. I'm eagerly waiting for that Tamil bro. Kandipa, kandipa, kadaikum. Kavala padadhing, kandipa kadaikum. Ana, idu ella vandu start anadhu. Sorry, na konjam flashback ku poren. Just for 2-3 minutes edupen, ungaloda. Sollunga. Ella start anadhu vandu Lal Bahadur Shastri. First case. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டடி பண்ணதில்ல, நான் அப்சர்வ் பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. ஓகே, அந்த அந்த இது நடக்கும்போது, லால் பகதூர் சாஸ்திரியோட அந்த சீன் நடக்கும்போது, சாரி டு சே அபவுட் தட் அண்ட் சீன், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மை வேர்ட்ஸ் ஆடியன்ஸ். அந்த அந்த இது நடக்கும்போது அங்க என்ன நடந்துச்சு, லால் பகதூர் சாஸ்திரியோட டெத் வந்து ஒரு மைஸ்ட்ரி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு மைஸ்ட்ரி. அவங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடக்கல, நிறைய எவிடன்சஸ் வந்து நல்லா பேசுது. நான் அது சொல்ல மாட்டேன், மேபி தட் மேபி காப்பிரைட், ஐ கேனாட் ஸ்பீக் அபவுட் தட். பட் அங்கே நின்று நடந்துச்சு தமிழ், லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறம் மேபி வி கேன் சே திவ்யா பாரதி, ஸ்ரீதேவி ஜி, அதுக்கப்புறம் பர்வீன் பாபி,
Sushant Singh Rajput ji, Vikas Salian, Vijay Chitraji, na ore ore kelvi kekren. I mean, tappa nenikadinga, as a common human being, na ipo Muscat Oman la irken. Ennoda ore ore kelvi. Namma ivlo investigation panni ivlo ella namakku theriyum bodhu authorities ku theriyilla. அது ஒரே ஒரு கேள்வி, என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு தெரிஞ்சு தெரி, ஐ மீன் இஃப் வி நோ தீஸ் ஆல் திங்ஸ் டெஃபினெட்லி தே நோஸ். டெஃபினெட்லி தே நோஸ் பிகாஸ் தே ஆர் மோர் நாலேஜபிள் அண்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. சோ தட்ஸ் இட். இல்ல இல்ல, நான் அந்த வீடியோ, I mean, I was watching that video with tears in my eyes and a trembling hand. Vijay Chitra, avangaloda amma appa and the interview kudutanga paringa. I mean, there is a video where they show that they go to that place and they are collecting the things. Nammanga ennoda oru akkavo ennoda oru thangachi kude appadi nadandichani. ஒரு ஃபீல், ஐ மீன் ஐ ஹேட் த ஃபீலிங், வை டோன்ட் த அத்தாரிட்டிஸ் தே ஹேவ் த ஃபீலிங் தட் இட் இஸ் ஹேப்பனிங் வித் த ஓன் ஃபேமிலி மெம்பர் அண்ட் வை தே ஆர் நாட் டேக்கிங் எனி, ஐ மீன் அ சாலிட் ஆக்ஷன், தட் இஸ் மை க்வெஸ்சன். எஸ் யூ ஆர் ரைட். பேசிக்கலி திஸ் இஸ் எ க்வெஸ்சன், மெனி பீப்புள் ஹேவ் திஸ் க்வெஸ்சன் and we won't get a proper and logic answer from any of them, but the reality is arasiyal thevilla illaya thambi, inda arasiyal, I mean inda politics thevilla, poidinga neenga ella poidinga, prachin illa, naanga paathikrom, naanga vote potta dhaan neenga varringa, appo neenga thevilla illa. Adhaavadhu vishayam enna appadina இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வென் வி யூஸ் டு ஸ்டடி இன் ஸ்கூல், தே வில் சூஸ் ஸ்கூல் ஐ மீன் கிளாஸ் லீடர் அக்கார்டிங் டு த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். இஃப் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் இஸ் நாட் வில், கிளாஸ் லீடர் வில் பி சேஞ்ச். ஸோ இஃப் கிளாஸ் லீடர் சேஞ்சு மீன்ஸ் தேர் வில் பி அ குட் லீடிங் ஒன். ஸோ ஹியர் we had a changed and here we have a new improvement, so we hope for the good news and we hope for the best. So that's it. illa illa tamil na 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 solradhu konjam gamanama kelina na odisha la porandirken, odisha la padichirken, enakku theriyum, I mean like அர்ணப் கோசாமி ரிபப்ளிக் பாரத் இருக்கு இல்லையா, அப்படியே ஒடிசால உட்கல் டிவி ஒன்று ஒரு இருக்கு, ஒன்று இருக்கு, அதுக்கும் அப்படியே அவங்க வந்து அமுக்க பார்த்தாங்க, ஓகேங்களா. பட் த திங் இஸ், டூ வி டிபெண்ட் ஆன் பாலிட்டிக்ஸ், ஆர் வி த பர்சன்ஸ், வி ஆர் எஜுகேட்டட் பர்சன்ஸ், வி ஆர் த மோஸ்ட் எஜுகேட்டட் பர்சன்ஸ். And I'm proud to say that every third scientist and every fifth doctor in the world is an Indian. Na nenjit vetti solren indha indha vaarthai, sorry ennoda tamil konjam mannikkanum. This is a fact. And the third, or I mean I hope fourth strongest army is Indian army. நம்ம இப்போ இப்படிதான் இருக்கணுமா? நம்ம வாய்ஸ் ரேஸ் பண்ண கூடாதா? கேன் வி டூ எனிதிங் ஃபார் திஸ்? வி நோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். நான் ஒன்று சொல்றேன் தமிழ், ஐ பிலாங் டு ஹெல்த் சேஃப்டி அண்ட் என்வாரன்மெண்ட், எஸ்எஸ்சி சேஃப்டி பர்சன். ஐ ஹாவ் டன் மெனி இன்வெஸ்டிகேஷன் ஆன் மெனி இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு சே வாட் இஸ் இன்சிடென்ட் அண்ட் வாட் இஸ் ஆக்சிடென்ட், பீப்புள் வில் ஸ்லீப் இஃப் ஐ சே தட். But if I know the fact, being a specialized, a competent people, why the authorities, they are not doing their part? That is my question. Okay.
I'll answer you. There are humans' fault also is here. I'll say நம்ம மனுஷங்க மேலயும் தப்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொசைட்டியை பிளேம் பண்ணுவேன். எப்பவுமே சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஹியூமன்ஸ் மேல இருக்க தவறை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நாம பண்ற விஷயங்கள் தான் அங்க பிரதிபலிக்கும். சொசைட்டி எப்படி இருக்குன்றது, நல்லா இருந்த சொசைட்டிய வேற மாதிரி மாத்துறது மனுஷங்க தான். ஓகேவா? சோ நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம கையில வந்துட்டு ஒரு அஞ்சு விரல் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஓசை கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விரல் சேர்ந்ததுதான் இந்த ஒரு சின்ன ஓசை வருது. ஓகேவா? சோ அந்த அஞ்சு விரலையும் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு ஓசையை கொடுக்கலாம். ஓகேவா? பட் இது நமக்கு பத்தாது, நமக்கு ரெண்டு கை வேணும். இந்த ரெண்டு கை வந்தாலும் ஓசை இன்னும் பெருசா இருக்கும். சோ இங்க தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ரொம்ப கம்மியா நம்ம குரல் கொடுத்தா பத்தாது. ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டுல உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான விஷயத்துல இறங்கி பேசி குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா பலன் இருக்கு, மாற்றம் இருக்கு. தட்ஸ் இட். ஆனா ரியலி ஐ அப்ரிசியேட் யோர் திங்கிங், ஐ அப்ரிசியேட் யோர் ஸ்பீச். And really, நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அந்த மீசம் இது பண்றீங்க பாத்தீங்களா? அது என்ன, சாரி, கார்த்தி, கார்த்தியோட படம் பருத்தி வீரனா? பருத்தி வீரன், பருத்தி வீரன். ஆமா ஆமா, சாரி, என்னோட தமிழ் மணிப்புணர் திருப்பி. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பேச ட்ரை பண்றதே பெரிய விஷயம். சூப்பரா போறீங்க, இப்படியே போய்கிட்டே இருங்க, நம்ம வாங்கிக்கிறோம், நம்ம வந்து அந்த ஜஸ்டிஸ் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி தம்பி, உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப நல்லா. நீங்க சேஃபா இருங்க, உடம்ப பாத்துக்கங்க. சரி, நீங்களும் அப்படியே சேஃபா இருங்க, உடம்பு பாத்துக்கங்க. எல்லாருக்கும் இப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா. தேங்க்ஸ் தம்பி, நமஸ்தே, பாய். நமஸ்தே, பாய். யா, தட் வாஸ் எ பியூட்டிஃபுல் ஒன், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அவர் மனசுல இருக்கிறது சொல்றாரு. ஓகே, எல்லா மனுஷங்களையும் இருக்கக்கூடிய யதார்த்தமான கேள்விகள், யதார்த்தமான ஆதங்கம் தான். தமிழ்ல பேச முடியல, எனக்கு தெரியாது, தப்பு தப்பா பேசுவேன், பட் ட்ரை பண்ணி பேசுறாருல, நம்ம தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ், ஏன்னா தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அவர் என்ன பேசுறாரு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் மறுபடியும் நான் அதே விஷயம் தான் சொல்றேன், இன்னைக்கு எலும்பல அப்படின்னா நாளைக்கு எலும்ப முடியாது. இஃப் நாட் டுடே, நாட் டுமாரோ. தட்ஸ் இட். முழிச்சுக்கங்க, விழிச்சுக்கங்க. இங்க சொல்றதை கேட்காதீங்க, இங்க சொல்றத கேளுங்க, இங்க சொல்றதபடி நடந்துக்கங்க. ஓகேவா? நீங்க ஒரு விஷயம் பண்ணும் பொழுது இங்க வேணான்னு சொல்லுதா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் பண்ணாதீங்க. தட்ஸ் இட். ஏய் அஜய், வணக்கம்டா. ஓகே, நான் லைவ் முடிக்க போறேன். யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டுறீங்க, உங்க எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நான் அன்பே சிவம். மை சில்ட்ரன்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட். ஓ ஓகே ஓகே, தேங்க்யூ. ஷோர், கண்டிப்பா. ஓகே, உங்க எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்வு வளமுடன், நான் அன்பேஷுவோம். லைஃப்ல சின்ன சின்ன சந்தோஷத்தையும் ரசிச்சு அனுபவிச்சு வாழ கத்துக்குங்க. பிறப்பு இறப்பு இன் பிட்வீன் கேப்ல நம்ம என்ன சாதிக்கிறோம் அதுதான் இங்க விஷயம். ஒரு அர்த்தத்தோட வாழ கத்துக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நல்லது கட்ட சொல்லி கொடுத்தவனுங்க. சாப்பாடு ஊட்டும் போது மொபைலை காட்டி சாப்பாடு ஊட்டுறதை தவிர்த்துட்டு வேடிக்கை காட்டி சோறு ஊட்டுங்க. அப்படியும் சோறு ஊட்டும் பொழுது அந்த ஒரு பருக்க சோறுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, விவசாயம், விவசாயியோட மரியாதை சொல்லி கொடுத்து வழங்க. விவசாயிகள் நம்ம நாட்டோட முதுகெலும். ஃபார்மர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ தட்ஸ் இட். ரெஸ்பெக்ட் ஃபார்மர்ஸ், லவ் யூ ஆல். ஸோ பி சேஃப், ஸ்டே சேஃப், அண்ட் கீப் சப்போர்ட்டிங். வில் கோ மோர் ஹைட்ஸ். லவ் யூ ஆல். ஸ்டேடியம் டடா அண்ட் பாய்.